இன்னைக்கு அடுப்பில்லா சமையல் முறையில் சுரக்காய் பசும் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சுரக்காயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை லெமனில் ஒரு 20 minutes ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது லெமனில் ஒரு 20 நிமிஷம் ஊறின சுரக்காய். இப்போ இதில் ஒரு 1/2 teaspoon ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா இதில் ஒரு 1/2 teaspoon மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு இதில் நாம் சேர்த்துக்கணும். நான் இங்கே இந்துப்பு எடுத்திருக்கேன், ஏன்னா இந்துப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே இதில் தேங்காய் துருவலை கொஞ்சம் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி தலையை அது மேலே தூவிக்கோங்க. ஸோ இப்போ தூவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ண, நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். விட்டிங்கன்னா சுரக்காய் பசும் பொரியல் தயாராகிடும். இப்போ இந்த சுரக்காய் பசும் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.